அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 8/8/2023 செவ்வாய்க்கிழமை, பரணி நட்சத்திரம். ஏதேனும் ஒரு செயல் நடைபெற்றால், நாம் வெற்றி பெற்றாலோ தோல்வி அடைந்தாலோ, நாம் நம்முடைய மதியைத்தான் பிரதானமாக வைக்கின்றோம் அங்கே. ஆனால் உண்மை என்ன என்று சாஸ்திரம் சொல்லுகிறது என்று சொன்னால், இவையெல்லாம் விதியின் வேலை என்று சொல்லுகிறது. விதி பல விதங்களில் வேலை செய்யும், சந்தர்ப்பங்களை உருவாக்கும், எண்ணங்களை உருவாக்கும், இப்படி பல வேலைகளை செய்து தனது காரியத்தை முடித்து கொள்ளும் என்கிறது ஜோதிட சாஸ்திரம். அதில் ஒன்று கிரக அமைப்புகள். ஒரு சுலோகம் சொல்கிறது, இரண்டாம் இடத்தில் குருவும் ராகுவும் இருந்தால் தனது பேச்சால் அவமானப்பட்டு நிற்பான். இது என்ன ஏது என்று தெரிவதற்கு முன், இதற்கு அடுத்தாற்போல் வருகின்ற ஒரு வார்த்தையை பார்த்த பிறகுதான் நாம் அதிர்ச்சி அடைவோம். சரி, ஒரு சுபகிரகத்தோடு ஒரு பாவகிரகம் இணைந்து இரண்டு வாக்குஸ்தானத்தில் இருந்தால் இதுதான் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கையில், அடுத்த வார்த்தை இரண்டாம் இடத்தில் புதனுடன் ராகு சேர்ந்தால் தனது பேச்சால் தலை நிமிர்ந்து நிற்பான். உங்களுக்கு பெருத்த சந்தேகம் வரும். இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் குரு ராகு இருந்தால் தனது பேச்சால் அவமானப்பட்டு நிற்பான் என்று சொன்னது, இது ராகுவினுடைய சேர்க்கையால் தான் நாம் முடிவெடுப்போம். ஆனால் அடுத்த வாக்கியம், இரண்டாம் இடத்தில் புதனுடன் ராகு சேர்ந்தால் அவன் தனது பேச்சால் தலை நிமிர்ந்து நிற்பான், சற்று நுணுக்கமாக நுட்பமாக ஆராய்ந்து பார்த்தால் ஒரு உண்மை விளங்கும். குரு சுபகிரகம் ஒப்புக்கொள்கிறோம், உண்மைதான். அவனின் தன்மை என்ன? ஞானவான், ஒழுக்கம் உள்ளவன், எனவே பொய் பேச மாட்டான். சமயத்திற்கு ஏற்றாற்போல் தனது பேச்சை வடிவமைத்து கொள்ள மாட்டான். உள்ளத்தில் பட்டதை சொல்வான். ராகுவும் சேர்ந்தார்கள், என்னாகும்? மனதில் பட்டதை பச்சையாக சொல்லிவிடுவான். அப்படி சொன்னால் பகைதான் மிஞ்சும், அதனால் அவன் அவமானப்பட்டு நிற்பான். புதன் கதை வேறு. ஆளை பார்ப்பான், பார்த்த பிறகு இப்படி பேச வேண்டும் என்று மாற்றி அமைத்து கொள்வதில் அவனுக்கு நிகர் அவன்தான். எப்படி பேச வேண்டும், யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்பது புதனுக்கு தெரியும், புதனுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த கலை. எனவே சமயத்துக்கு ஏற்றாற்போல் பேசி உள்ளத்தில் இருப்பதை என்று அல்ல, சமயத்துக்கு தகுந்தாற்போல் பேசி தனது மரியாதையை பெருமையை காப்பாற்றி கொள்வான். எனவே தனது பேச்சால் அவன் நிமிர்ந்து நிற்பான். இப்பொழுது புரிகிறதா? ஒவ்வொரு கிரகத்தினுடைய இயல்பான குணத்தையும் உத்தேசித்து சொல்ல வேண்டும். உண்மை சொன்னால் எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்களா? ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லலாம், ஆனால் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், விரும்பவும் மாட்டார்கள். நாகரீகம் கருதி அதைத்தான் இந்த ஸ்லோகம் நமக்கு காட்டுகின்றது. இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களது பேச்சாகட்டும் செயலாகட்டும் மிக மிக நன்றாக இருக்கிறது.
எல்லோரும் விரும்பும்படி இருக்கிறது. இதை பார்த்து ஒரு சில உயர் பொறுப்புகள் உங்கள் வசம் உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் ஒப்படைக்கலாம். ரிஷபராசி அன்பர்களே, நாளைய தினம் வர இருக்கும் கஷ்டத்தை முன்கூட்டியே உணர்ந்து யூகித்து அதை தடுக்கின்ற முயற்சியில் நீங்கள் ஈடுபடும் நாள் இந்த நாள். மிதுன ராசி அன்பர்களே, நன்றாக யோசித்து பார்த்து எதை செய்ய வேண்டுமோ அதை நன்றாக அறிந்து புரிந்து செய்து நல்ல லாபத்தை நல்ல பெயரை எடுத்துக்கொள்வீர்கள். இந்த நாள் அதிர்ஷ்டமான நாள் உங்களுக்கு. கடகராசி அன்பர்களே, புத்தி உள்ளவன் பலவான். இந்த மூதுரையை இன்று நீங்கள் நிரூபிப்பீர்கள் உங்கள் செயல் மூலம். புத்திசாலித்தனத்தை காட்டி செயல்பட்டு நல்ல லாபத்தையும் ஈட்டும் நாள் இந்த நாள். சிம்ம ராசி அன்பர்களே, ஒரு வேலையை எப்படி செய்ய வேண்டுமென்று உங்களை சார்ந்தவர்களிடம், உங்கள் குடும்பத்தாரிடம், உங்கள் நண்பர்களிடம் நீங்கள் விளக்கும் நாள் இந்த நாள். கன்னி ராசி அன்பர்களே, நல்லதோர் யோசனை கிடைத்து அதன் வழி செயல்பட்டு எடுத்த காரியத்தை நல்லபடியாக முடிப்பதோடு ஒரு நல்ல பெயரையும் சம்பாதித்து கொள்ளும் நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, ஒரு உயர் நிலையை எட்டி பிடிப்பீர்கள். இதற்காக நீங்கள் செயல்படும் விதம் சற்று நூதன முறையாக இருக்கும். வழக்கமான பாணி அல்ல இது, ஒரு நூதன முறை, அதில் வெற்றி. விருச்சிக ராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள் இந்த நாள். முதற்பாதி மதிப்பு மரியாதை, மறுபாதி எதிர்ப்பு வெறுப்பு, இந்த இரண்டையும் இன்று நீங்கள் அனுபவிக்க வேண்டும். தனுசு ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள். முதற்பாதி அனாவசியமான செலவு, தேவையற்ற செலவு, மறுபாதி நீங்கள் எதிர்பாரா வரவுகள் வந்து உங்களை மகிழ்விக்கின்றன. மகர ராசி அன்பர்களே, கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் உங்களது மதி நுட்பத்தால். இன்று நீங்கள் காட்டும் உங்கள் மதி நுட்பம் மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இன்று அமையும். கும்பராசி அன்பர்களே, நல்லதொரு முயற்சி இன்று உங்கள் முயற்சி. இந்த முயற்சியின் பலனாக பொருளும் உண்டு, புகழும் உண்டு. இந்த இரண்டையும் ஒருங்கே வரவழைத்து தருகின்ற அளவுக்கு இன்று உங்கள் செயல்பாடு இருக்கும். மீன ராசி அன்பர்களே, ஒரு கேள்விக்கு அல்லது ஒரு விஷயத்திற்கு விரைந்து முடிவெடுக்க முடியாமல்
முடிவினை பிறகு சொல்கிறேன் என்று நீங்கள் ஒத்தி போடும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது.